அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய காலங்களில் எமிஸில் வந்து நம்மளுடைய எஸ்எம்எஸ், இமெயில், இந்த மாதிரி ஓடிபி முதலான சேவைகள் வந்து மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. பல முக்கியமான தகவல்களாகட்டும், எஸ்எம்எஸ் ஆகட்டும், இமெயில் ஆகட்டும், இதெல்லாமே எஸ்எம்எஸ் மூலமாகவோ அல்லது உங்களுக்கு மெயில் மூலமாக தான் அனுப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் சரி, தலைமை ஆசிரியர்களும் சரி, பிஆர்டிகளும் இந்த மாதிரியான உங்களுடைய ஃபோன் நம்பர் மற்றும் இமெயில் ஐடியை எமிஸ் தளத்தில் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கணும், சரிங்களா? அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் இப்பொழுதைக்கு மொபைல் நம்பர் மாற்றிருக்கலாம் அல்லது இமெயில் ஐடி புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து உடனடியாக நீங்கள் இந்த தளத்தில் அப்டேட் பண்ணி வச்சுக்க வேண்டியது அவசியம். ஏன் அப்படின்னா, எதிர்காலங்களில் நமக்கு நம்மளுடைய மொபைல் ஃபோன் எஸ்எம்எஸ் மூலமாகவோ அல்லது இமெயில் மூலமாகவோ நமக்கு உண்டான தகவல்கள் வர இருக்கின்றன அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது, சரிங்களா? அதனால் உடனடியாக மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடியும் நம்ம அப்டேட் பண்ணி வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம், சரிங்களா? அதை எப்படி நம்ம போய் அப்டேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதுவும் குறிப்பாக ஆகஸ்ட் 15 வந்து இந்த பணியை செஞ்சு முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் சொல்லியிருக்கிறாங்க. எனவே விரைந்து ஆசிரியர்கள் உடனடியாக அந்த எமிஸ் தளத்தில் போய் தங்களுடைய அந்த தகவல்களை, அதாவது மொபைல் ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடியும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை அப்டேட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சரி, எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, முதல்ல நம்மளுடைய கூகுள் குரோமுக்கு நீங்கள் போய்க்கலாம். இது நம்ம மொபைல் ஃபோன்லேயே நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 இருக்குல்லைங்களா, அதை கொடுத்து டெஸ்க்டாப் சைட்டுங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சர்ச் அப்படிங்கிற இடத்துல எமிஸ் டிஎன் ஸ்கூல்ஸ் gov.in அப்படின்னு போட்டு என்ட்ரை கொடுத்துக்கலாம். கொடுத்த உடனே நமக்கு இந்த மாதிரி நம்மளுடைய முன்னாடி பக்கம் நமக்கு வந்துடும், சரிங்களா? இதில் பாருங்கள், நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது நமக்கு கேட்கும், சரிங்களா? யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது நமக்கு கேட்குது. இதில் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு எதை போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ஸ்கூலினுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் பயன்படுத்தி போடுவாங்க, சரிங்களா? உங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் நேம் பாஸ்வேர்டு, அதாவது உங்களுக்கு ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒரு 8 இருக்கிற மாதிரி ஒரு யூசர் நேம் கொடுத்துருப்பாங்க. அதேமாரி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய டேட் ஆஃப் இயர், அதே போல் உங்களுடைய மொபைல் ஃபோனுடைய அந்த எண், இந்த 4 சேர்த்து நமக்கு உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டையும் பயன்படுத்தி தான் நீங்கள் என்ன பண்ணணும், லாகின் பண்ணிக்கணும், சரிங்களா? பாருங்கள், இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. கொடுத்தவுடனே நமக்கு அந்த தளம் பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு, சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு ஓப்பன் ஆகிடுது. இதில் மேலே கொடுத்துருக்கக்கூடிய இந்த அம்புக்குறி டச் பண்ணோம்னா இந்த இது வந்து உள்ளே போயிடும், சரிங்களா? சரி, இந்த மாதிரி கொடுத்துருக்கூடிய விவரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பாருங்கள். நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது, சரிங்களா? இந்த கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் போய்க்குங்க. இதில் தான் நம்ம வந்து செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். பாருங்கள், இதில் மொபைல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல நம்மளுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதேமாரி அடுத்ததாக இமெயில் ஐடி அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரி, இந்த ரெண்டையும் நீங்கள் செக் பண்ணிக்கங்க, ரெண்டுமே சரியாக இருக்குது, இப்போ நம்ம பயன்படுத்திருக்கக்கூடிய மொபைல் நம்பர் தான் இருக்குது அப்படின்னா அதையும் செக் பண்ணிக்கங்க. இமெயில் ஐடியும் இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மொபைல் நம்ம இமெயில் ஐடியாக தான் இருக்கா அப்படின்னு அதையும் செக் பண்ணிக்கங்க. சரி, சப்போஸ் இதை தான் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, பாருங்கள், ஃபோன் நம்பர் பக்கத்துலேயே ஒரு பென்சில் மாதிரி ஒரு மார்க் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இது மேலே நீங்கள் என்ன பண்ணலாம், டச் பண்ணி ஒரு மொபைல் நம்பர் நீங்கள் மாற்றிக்கலாம், சரிங்களா? அல்லது இமெயில் ஐடி வந்து கரெக்ஷன் பண்ணணும்னாலும் இமெயில் ஐடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பென்சில் மார்க்கை இது பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இது மேலே நீங்கள் என்ன பண்ணலாம், அதேமாரி டச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதையும் நீங்கள் கரெக்ஷன் கொடுக்கலாம். இந்த ரெண்டையுமே பண்ணி முடிச்சு நம்ம என்ன பண்ணலாம், பக்கத்தில் நடுவில் பாருங்கள், அதில் ஒரு டிக் மார்க் மாதிரி இருக்குதுங்களா, அந்த டிக் மார்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு அது அப்டேட் ஆகிடும். பாருங்கள், மேலே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட்னு வந்துடும். இவ்வளோ தாங்க ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். இந்த அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த எமிஸ் தளத்துக்குள்ளே போய் உங்களுடைய மொபைல் நம்பரையும், அதாவது கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதில் போய் உங்களுடைய மொபைல் நம்பரையும் உங்களுடைய இமெயில் ஐடியும் நீங்கள் செக் பண்ணி அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் அந்த கரெக்ஷன்ஸுமே நீங்கள் சரி பண்ணி அப்டேட் கொடுத்துருங்க, சரிங்களா? அப்டேட் கொடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு அது அப்டேட் ஆகிடும், நமக்கு உடனுக்கு உண்டான தகவல்கள் நமக்கு வந்து சேரும், சரிங்களா? ஸோ நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி. மறக்காமல் திருக்கல்வி செய்தி சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குன்னு நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். நன்றி. திருக்கல்வி செய்தி சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற சர்க்குலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்படியே அதுக்கு மேலே வரக்கூடிய ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க.
இப்போ நம்ம போடக்கூடிய பயனுள்ள புது புது வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும்.